கொரோனா தொற்று காரணமாக சென்னையை விட மதுரையில் இருமடங்கு மரணங்கள் நிகழ்வது ஏன் என மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன் தமிழக அரசுக்கு கேள்வி எழுப்பியுள்ளார். இதுகுறித்து சு வெங்கடேசன் எம்பி வெளியிட்டுள்ள அறிக்கையில், சென்னையில் தொற்று பாதிக்கப்பட்டவர் எண்ணிக்கை 5000 இருந்தபோது உயிரிழப்பு 42 இருந்ததை சுட்டிக்காட்டியுள்ள அவர், அதே அளவில் பாதிப்பிருக்கும் மதுரையில் மட்டும் உயிரிழப்பு எண்ணிக்கை 86 உயர்ந்து வருவது அதிர்ச்சி அளிப்பதாக தெரிவித்துள்ளார். ஒரே நோய் சென்னையை விட மதுரையில் 2 இறப்பினை நிகழ்த்துவது எதனால்? கொரோனாவுக்கு மதுரையின் மீது அவ்வளவு கோபம் ஏன் என்று வினவியுள்ளார். இது கொரோனாவால் நிகழும் மரணமாக மட்டும் எடுத்துக்கொள்ள முடியாது, அதனை கையாள்வதில் இருக்கும் நிர்வாக பேதமையாலும் கவனமின்மையாலும் நிகழும் மரணமாகவே எடுத்துக்கொள்ள முடியும் என்றும் குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் சென்னையில் தொற்றின் வேகம் அதிகரித்தவுடன் பிற மாவட்டங்களிலிருந்தும் குறிப்பாக தென் மாவட்டங்களிலிருந்தும் வரவழைக்கப்பட்ட ஆம்புலன்ஸ் வாகனங்கள் இன்று வரை திருப்பி அனுப்பப்படவில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இதனால் கொரோனா தொற்று பாதித்தாலும் மதுரை உள்ளிட்ட தென் மாவட்ட மக்கள் பல மணி நேரம் ஆம்புலன்ஸ்க்கு காத்திருக்கும் நிலை உருவாகியுள்ளதாக தெரிவித்துள்ள அவர், ஆம்புலன்ஸ் வாகனங்களை அந்தந்த மாவட்டங்களுக்கு திருப்பி அனுப்பவும், சென்னையின் தேவைக்கு ஏற்ப கூடுதல் ஆம்புலன்ஸ் வசதிகளை ஏற்படுத்தவும் முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார்.